சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. வெல்கம் டு கஞ்சிசோறு சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, 2 கிலோ சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். மீனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக கிளீன் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 2 கிலோ செய்ய போறோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு நல்லா பெரிய சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றினோம்னா சீக்கிரம் புளி கரைஞ்சிரும். மசாலா நம்ம வணக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு மிளகு சீரகம், சின்ன வெங்காயம் 250 கிராம், சும்மா கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும். அதில் நம்ம ஒரு 30 கிராம் வந்து இதில் வணக்கி அரைச்சிக்கலாம். மீதி இருக்கிறத வந்து நம்ம தட்டி போடணும். அதனால் பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 3 தக்காளி. நீங்கள் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா புளியை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கணும். வெங்காயம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வணங்கினா போதும். இதுவே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நிறையா இது குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் தேங்காய் சேர்த்து நல்லா வணக்கி அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்தளவுக்கு போதும். இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து வந்து இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே எடுத்துருக்கேன். நம்ம குழம்பு நான் கூட்டி போடும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ மசாலா இப்போ நம்ம இந்த தண்ணியிலே வந்து ஆட் பண்ணிடணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. ஏன்னா மல்லித்தூள் தான் டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக வந்து இதாக இது பண்ணும். ஸோ அதனால் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதான் நல்லது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வைக்கிற மீன் குழம்பு மசாலா, இது வந்து பார்த்துங்க ஒரு 50 கிராம் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சு. இப்போ இனிமேல் இப்போ வந்து நம்ம எப்படி கூட்டி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம மீன் குழம்பு வந்து தாளிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து வணக்கின இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து கம்மியாக போடணும், அதிகமாக போட்டிங்கன்னா கசக்கும். அதே டைமில் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மஸ்ட்டு, அப்போ தான் இது வந்து மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியிட்டோம். இப்போ நல்லா பொரிஞ்சோடனே நாங்கள் சின்ன சின்னதாக வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 3 வெங்காயம் இருந்தது. ஸோ அதனால் 3 போட்டிருக்கோம். நம்ம சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து போடும்போது குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கண்ணாடிப்பாக தான் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பூண்டு கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம். மீதி இருக்கிற பூண்டு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக வணக்கி விடுங்க. நம்ம புளி கரைசலில் வந்து மசாலா போட்டு நல்லா வச்சுருந்தோம்ல, இதை இப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி நம்ம கலந்துக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரட்டும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கொதி நல்லா வரட்டும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வணக்கி அரைச்ச மசாலாவை வந்து ஆட் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை கூடவே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடுங்க. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. குழம்போட கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நல்லா திக்கான மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஒரு 50% வெந்தோடனே நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். சங்கரா மீன் வந்து பார்த்திங்கன்னா உடனே குயிக்காக வெந்துடும். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் சங்கரா மீன் செய்யும் போது இந்த மாங்காய் கூட ஆட் பண்ண வேணாம்.
ஒரு மாங்காய் ஒரு 50% வந்ததுக்கப்புறம் இப்போ மீனை ஆட் பண்ணிடலாம். ஒரு காமணி நேரம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுருவோம், மூடி திறந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சிச்சு, இந்த சைடிலலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மேலே ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணிட்டு அப்படியே மீன் நல்லா உள்ளார முழுகிற அளவுக்கு அப்படியே அமுக்கி விட்டுருங்க. மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உடனே ஆஃப் பண்ணிடலாம். அதுவும் சங்கரா மீன் வந்து பார்த்திங்கன்னா உடனே வெந்துடும். மீன் போட்டதுக்கப்புறமா நல்லா மூடி போட்டுருங்க, ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் மட்டும்.